முதற்கண் ஒரு அறிவிப்பு. திராவிட கொள்கை விளக்க அறிக்கை என்று பையில வைக்கக்கூடிய அளவிற்கு வசதியாக இருக்கக்கூடிய இதனை வந்திருக்கிற தோழர்கள் எல்லோரும் பெற்று ஒவ்வொரு முறையும் அருள் கூர்ந்து நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிற்பாடாவது நிதானமாக ஒவ்வொரு கொள்கையை பற்றியும் ஒவ்வொரு வரியையும் இது பிழிவு என்று சொன்னாலும் இதை நீங்கள் படித்து பார்த்து சிந்தியுங்கள். உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் பகுத்தறிவாளர்கள், பெரியாரின் தொண்டர்கள், பெரியார் பணி முடிப்பதற்காக சூளுரை மேற்கொண்டிருக்கிறவர்கள். எனவே இந்த ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கொள்கை விளக்க அறிக்கை எங்களால் தரப்பட்டிருக்கிறது. இது யாரால் தரப்பட்டது என்று இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் அல்லவா? ஆகவேதான் திராவிடர் கழகத்தினுடைய தலைவன் என்ற முறையில் இதற்கு கையெழுத்தோடு நாங்கள் போட்டிருக்கிறோம். இது அறிவித்ததோடு, ஏனென்றால் இதுக்கு நாளைக்கு யாருக்கு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக அந்த கருத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த கருத்துக்கு கரு எது, இது உரு, இதற்கு கரு எது என்று எண்ணி பார்க்கும் நேரத்தில் தெளிவாக முன்னுரை இருக்கிறது. நீங்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும். கையில் புத்தகங்கள் இருந்தால் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திராவிட தத்துவம். இதுதான் அடிப்படையானது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது இன்றைக்கு நேரடியான தத்துவம், இந்துத்துவ தத்துவம். நம்ம நாட்டை பொறுத்தவரையில் உலகத்திலேயே பிறவியை வைத்து மக்களை பிரித்த ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு அமைப்பு, பலமாக வேரூன்றிய அமைப்பு, அதை நியாயப்படுத்தி இருப்பதற்குரிய சட்டமாகவே இருந்தது மனு தர்மம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் தரப்பட்ட, அவர்களுக்கு எத்தனையோ நெருக்கடி, முழுக்க முழுக்க அவருடைய கருத்தே அல்ல, பெரும்பான்மையோர் பார்ப்பன உறுப்பினர்கள் வரைவு குழுவிலே இருந்தார்கள், டிராப்டிங் கமிட்டி மெம்பர்களாக இருந்தார்கள் பெரும்பான்மையோர். அம்பேத்கர் சிறுபான்மையோர் தலைவர் என்ற இருந்தார், இன்னொருவர் இஸ்லாமியர் இருந்தார், மஹமத் சாதுல்லா. மற்ற நான்கு பேர்கள் இந்த அவைக்கு பெரும்பாலோருக்கு தெரிந்த செய்திதான் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டிடி கிருஷ்ணமாச்சாரி, சரண் கோபாலசாமி ஐயங்கார், குஜராத் பார்ப்பனர் முன்ஷி. இந்த நான்கு பேரும் இருந்தார். அவர்கள் மத்தியிலே இவர்கள் சில கருத்துக்களை அவர் ஆழமாக இதிலே பதிய வேண்டும் என்று நினைத்து பீடிகை, அதே மாதிரி மற்ற அடிப்படை உரிமைகள், சமத்துவம், இவைகளையெல்லாம் உள்ளே நுழைத்து விட்டார். மற்ற பல நேரங்களிலே அவருடைய கருத்துக்கள் அங்கு எழுபடவில்லை. வேறு வழி இல்லாமல் அவரே சொன்ன வார்த்தை ஐ வாஸ் யூஸ்ட் அன் அ ஹேக் என்று ஆங்கிலத்திலே சொன்னார். நான் ஒரு வாடகை குதிரையாகத்தான் பயன்படுத்தப்பட்டேன், என்னால் எந்த அளவு முடியுமோ அது. ஆனால் இந்த முன்பகுதி இருக்கிறது அல்லவா, மூன்று தத்துவங்கள், அதுதான் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த மூன்று தத்துவங்களை பற்றி சொல்லுகிற போது ஒரு விளக்கம் சொல்லுகிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று கூறக்கூடியவர்கள். அவர்களை பிரிக்கின்ற ஒரே கோடு, ரெண்டு மூணு பிரிவுகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கலாம். அவர் அமெரிக்காவில் படித்தவர், பெரியார் படிக்காதவர், மக்களை படித்தவர், அதுதான் வித்தியாசம். அதோட இன்னொரு பேரும்பாடு என்னன்னா, அவர் அரசியலுக்கு அழைத்த போது போனார், எவ்வளவு அழைத்தாலும் நான் போக மாட்டேன் என்று உறுதியாக இருந்தவர் தந்தை பெரியார் என்றால், அங்கே போனால் சமரசம் செய்து கொள்ள வேண்டி வரும் என்று தெரியும் பெரியாருக்கு. ஆகவே சமரசம் செய்து கொள்வது, நட்பில் சமரசம் உண்டு, கொள்கையில் சமரசம் எப்போதும் கிடையாதுன்னு சொல்லுவது திராவிட தத்துவத்தினுடைய அடிப்படை, அதுதான் மிக முக்கியம். அந்த நிலையிலே அவர்கள் இந்த கருத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது, அது கூட அடிப்படை கொள்கையிலே மாறுபாடு இல்லை, திட்டங்கள், அது ஒரு முறை, திட்டங்களிலே இந்த வாய்ப்புகளை பெற்றார். ஆகவே அதில் வரும்போது இந்த மூன்று, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற இந்த அரசியல் சட்டத்தை எடுத்துவிட்டு அனைவரும் சமம் அல்ல, பிறப்பு ஒப்பது அல்ல என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தை நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்ற போராட்டம்
இது துவங்கிய காலத்திலிருந்து 26ஆம் தேதி 49ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருகிறது. அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலே அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அரசியல் வடிவம்தான் ஆட்சி அமைப்பு, இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி, அதற்கு உரிய தேர்தல்கள், இது தொடர்ந்து இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கட்டுரையிலே தெளிவாக இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, மனு தர்மம்தான் என்று இதை வந்தபோதே ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் சொல்லிட்டு, மனு தர்மம்தான் நம்முடைய நாட்டு, மனு தர்மத்தினுடைய எந்த மிக முக்கியமான தத்துவங்கள் எல்லாம் இதில் இல்லை, அடிபட்டு போகுது இந்த அரசியல் சட்டத்தில். எப்போ ஈக்குவாலிட்டின்னு சொன்னார்களோ, எப்போ சுதந்திரம் சொன்னார்களோ, எப்போ பெண்ணுரிமைன்னு சொன்னார்களோ, அது நடைமுறை இருக்கிறதுன்னு சொல்கிறார். இன்று வரையிலே அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு நேரங்களில் பல்வேறு வடிவங்களை எடுத்து கொண்டிருக்கிறது. எனவே வடிவங்களையும் உருவங்களையும் நிகழ்வுகளையும் மட்டும் பார்க்கக்கூடாது, தத்துவங்கள் என்பவை அடிப்படையானவை. சபரிமலையிலே 50 வயதுக்கு உட்பட்டவர்கள், 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் என்று சொன்னால் அவர்களை வித்தியாசப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து, அதை ஒரு முற்போக்கு அரசாங்கம், ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கம், அதை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்த வேண்டிய எந்த அரசுக்கும் கடமை, ஆகவே அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் போராட்டம் அங்கே இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் மூலம் அவர்களை கவிழ்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு இந்த நாட்டினுடைய ஆட்சி தலைமையாக இருக்கக்கூடிய பிரதமர் போய் துணை இருக்கிறார் என்று சொல்லும்போது, நண்பர்களே, இது அரசியலா அல்லது மனு தர்மமா? உள்ளே இருக்கிற சனாதனத்தை காப்பாற்றுகிற முயற்சியா, சமதர்மத்தை வீழ்த்துகின்ற வேலையா, எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நான் தோற்றம் என்பது வேறு, அதற்கு உள்ளே இருக்கிற தத்துவம் என்பது உரித்து பார்க்க வேண்டியது. இப்போ நாம் வைத்திருப்பது அடிப்படை தத்துவம். ஏனென்றால் திராவிட திராவிட திராவிடர்னு இந்த திராவிடத்தை சொன்னாதான் செலாவணி ஆகுங்கிறதுனால பல பேர் திராவிட முத்திரையை வச்சிருக்கிறாங்க. திராவிட முத்திரையை வைத்திருக்கிறவர்களெல்லாம் திராவிட தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. உண்மையான கொள்கை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால், இதை ஏற்கிறவர்கள்தான் இருக்க முடியும் என்று காட்டுவதற்காக முறைப்படுத்தி இருக்கிறோம். எளிமையா புரியணும்னா, அண்ணா ஒரு முறை சொன்னார், செஞ்சிக்கோட்டை ஏறியவனெல்லாம் ராஜா தேசிங்கல்ல, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அது மாதிரி திராவிடன்னு பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே திராவிட தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன, புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்ல, ஏதோ பேர் வச்சாங்க. இப்போ அண்ணா பேரையே தெரியாதவர்கள், அண்ணா பேர் ஏதோ அது ஒரு இடுகுறி பேர் மாதிரி ஆகிட்டான், அண்ணா பேர் எப்படி, அது காரணம் எதற்காக வைத்தார்கள் என்பதை பற்றியே தெரியாத அளவுக்கு இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இந்த தத்துவம், திராவிட தத்துவத்துக்கு, திராவிட கொள்கை விளக்க அறிக்கைக்கு ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா எதிலிருந்து வர வேண்டும், அதுதான் மிக முக்கியம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற என்பது திராவிட தத்துவம். உலகளாவிய சமநிலை மானிடம் மலர வேண்டும், இது வந்து உலக பார்வை, மனிதநேய பார்வை, மனித பார்வை. அங்கங்கே அடையாளம் மாறுகிறா, அப்போ திராவிடம்னு சொல்லலாமான்னு நீங்கள் கேட்கலாம், அவர்களுடைய அடையாளம் தெரியணும், அதுதான் மிக முக்கியம். எனக்கு உலக மனிதன்னா வெளிநாட்டுக்கு போகலாம், ஆனால் உங்கள் முகவரி என்னன்னு கேட்டால் நான் விடுதலை ஆசிரியர்னு சொல்லணுமா இல்லையா, இல்லை 50 EVK சம்பத்தரோடுன்னு சொன்னால் அது குறுகிய மனப்பான்மையா? நான் சென்னையில் வசிக்கிறேன் சொல்கிறது, சென்னை எங்கே இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடு எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது, ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்னுடைய முகவரி இந்தியான்னு போட்டால் போதுமா, வருமா, வராதே, தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு போட்டால் வருமா, அதுக்குள்ளே சென்னை, சென்னைன்னு போட்டால் எங்கே வேணாலும் உடனே வந்து சேருமா? 50 EVK சம்பத்தரோடு விடுதலை ஆசிரியர்னு போட்டால்தான் உறுதியாக வரும். ஆனால் நான் அப்படி சொல்கிறதுனாலேயே நான் குறுகிய மனப்பான்மை, மற்றவர்களை வெறுக்கிறவன் அல்லது ஏற்காதவன் என்றதற்கு பொருள் வர முடியுமா? இதுதான். எனவே தான் உலகளாவிய சமநிலை மானிடம், உலகத்தில் இந்த நாட்டில் இங்கே இருக்குது, இன்னொரு நாட்டில் கருப்பம் வெள்ளைன்னு இருந்தாலும் கூட, அல்லது இன்னொரு நாட்டில் வேறு விதமான போராட்டங்கள் இருந்தாலும், உலகளாவிய சமநிலை மானிடம் மலர வேண்டும் என்ற குறிக்கோளோடு, பேதமற்ற இடம்தான் மேலான திருப்தியான இடம், இந்த தத்துவம் எவ்வளோ அழகான இடம், இதுதான் சமதர்மத்துக்கே அடிப்படை, சமதர்மத்துக்கே, சோசியலிசத்துக்கே அடிப்படை என்னன்னா, பேதமற்ற இடம்தான் மேலான திருப்தியான இடம் என்பார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொன்னார் ஐயா, சமதர்மத்தை பற்றி எழுதி கொடுத்தார், ஒரு மலர் மலருக்கு அது எழுதினார். சிக்கலான விஷயங்களை கூட எளிதாக சொல்லக்கூடிய ஆற்றல் தந்தை பெரியாருக்கு உண்டு என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்.
பேதமற்ற இடம், மனுஷனுக்கு இருக்கிற கவலையே வர்ற பேட்டியே பேதம்தான். எனக்கு இருக்கிற வசதி அதிகம், இவருக்கு இருக்கிற வசதி குறைவுன்னா இவருக்கு என் மேலே ஒரு சங்கடம், அல்லது நான் உயர்ந்தவன்னு என்னுடைய ஈகோ என்னுடைய தன்முனைப்பு வந்தால் அது பேதம், அதுதான் பேதத்தை வித்தியாசம் இருக்குன்னு பேதம் காட்டுவோம். இப்போ ஐயா சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொன்றும் சொன்னால் நேராகும், சுருக்கமாக சொல்கிறேன். எல்லாருக்கும் ரெண்டு கை இருக்குது, யாருக்கும் அதில் வந்து ரெண்டு கை இல்லை, சிலருக்கு மட்டும் முதுகில் ஒரு கை முளைச்சி, மற்ற அவர்களுக்கு மட்டும் இருந்தாக்கா என்னையா முதுகில் அவனுக்கு கை இருக்குது, எவ்வளோ வசதியாக இருக்குது, சொரிஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, அல்லது எல்லாருக்கும் ரெண்டு கண்டுக்கு பதிலாக முதுகில் ஒரு கண்டு இருந்தால் பின்னால் வர்றவங்க உத்தரவனை கூட பார்த்துக்கலாமே நம்ம அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தால் கவலை இருக்கும், அவனுக்கு மட்டும் அந்த கை இருக்குது நமக்கு இல்லையே அப்படின்னு. எல்லாருக்கும் ரெண்டு கை தான், நமக்கும் ரெண்டு கை தான், தீர்ந்து போச்ச பேதமற்ற நிலை அதுதான், பேதம் வந்து கவலையை உண்டாக்காத, அழகாக சொன்னார். அந்த அடிப்படையில் இந்த சுயமரியாதை கோட்பாடு என்பார் பகுத்தறிவு பகர்வர் தந்தை. இது சுயமரியாதை, சமத்துவம், சமதர்மம் என்னும் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. சமதர்மம் சுயமரியாதை என்பது என்னது? சமத்துவம், பேதமற்ற நிலை. சமத்துவம்னா என்ன? பேதமற்ற நிலை அதுதான். அதில் நம்ம நாட்டில் பேதம் மட்டுமல்ல, படிப்படியான பேதம், இன்ஈக்வாலிட்டி மட்டும் இல்லைங்க, கிரேடட் இன்ஈக்வாலிட்டி. இது உலகத்திலே இன்னும் கொடுமை. எனவே சாதி, அதுக்கு எது அடிப்படையானது? வருணாசிரம தர்மம். எது அடிப்படையானது? இந்து மதம். ஆகவே ஏன் இந்து மதத்தை பற்றி பேசுகிறான், ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி பேசுகிறான்னா, எங்கே நோய் இருக்கோ அந்த கிருமியை பற்றி தானே தேட முடியும், அதுதானே மிக முக்கியம். அம்மை நோய்க்குன்னா அம்மை கிருமியை அழிக்கணும், அதே மாதிரி இன்னொரு நோய் வந்ததுன்னாக்கா பன்றி காய்ச்சல்னா அந்த கிருமியை அழிக்கணும், அதுதானே. அந்த கிருமியை கண்டுபிடிக்கிறது, கிருமி மேலே நமக்கு என்ன துவேஷம்னா, கிருமி விஞ்ஞானிகள் பூரா கிருமி துவேஷிகள் தான், டாக்டர்கள் பூரா நோய் துவேஷிகள் தான், நாம பூரா வகுப்பு துவேஷிகள் தான், வகுப்பு இருக்கிற வரையில், அதுதான் மிக முக்கியம். இதுதானே அடிப்படையானது. இந்த தத்துவத்தை இங்கே சொல்லும்போது மதம், ஜாதி, நிறம், இனம், மொழி, பாலின அடையாளம், திருமணம், குடும்பம், பொருளாதாரம், இவற்றின் தற்போதைய இப்போது இருக்கிற அமைப்பு, மதம், ஜாதி, நிறம், இனம், மொழி, பாலின அடையாளம், மொழி, மொழியை கூட நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், இந்த நாட்டில் மொழியில் பேதம் இருக்கு, மற்ற நாட்டில் ஆட்சி, ஆட்சி மொழி கீழே இருக்கிறவன், அந்த பேதம் என்ன அவனுக்கு இருக்கலாம், ஆனால் இங்கே மனோ தத்துவ ரீதியாகவே மனதுக்குள்ள புகுந்து மொழியில் பேதத்தை எப்படி வச்சான், தேவ பாஷை, பெரும்பாலோர் பேசாமல் உள்ள மட்டும் இருக்கிறது, அது மந்திரத்துக்கு மட்டும் பயன்படணும், கடவுளுக்கு மட்டும் பயன்படணும், அது தேவ பாஷை. சரி, ஒன்று தேவ பாஷைன்னு சொன்னால் அடுத்த வார்த்தை சொல்கிறான் நீச்ச பாஷை, செம்மொழி அது, எம்மொழி தமிழ் மொழி நாம் பெருமையாக சொல்கிறோம், இன்னும் நீச்ச பாஷை தானே, இன்னும் அரசியல் சட்டத்தில் தேவ பாஷைங்கிறத ஏற்றிவிட்டான், எல்லா மொழிகளுக்கும் சமந்தசன்னு எட்டாவது அட்டை அந்த இதில் கொடுத்துட்டு அட்டவணையில் 14 மொழி, இன்றைக்கி 22 மொழி ஆகியிருக்கு, ஆனால் அது வாக்கிட்டு உள்ளே என்ன சொல்கிறாங்க, தேவ பாஷை சமஸ்கிருதத்தை, அதுக்கு மட்டும் ஒரு மொழி எடுத்து, எந்த இடத்துல அரசியல் சட்டத்தில் இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது, ஏன்னா அதை பார்க்கணும், ஹிந்தி ஷால் பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு மொட்டையாக சொல்லலை, ஹிந்தி இன் தேவ் நகரி ஸ்கிரிப்ட், தேவ் நகரி, தேவ எழுத்துக்களை கொண்ட அந்த ஹிந்தி, ஏன்னா காந்தியார் விரும்பின ஹிந்தி இல்லை, அது காந்தியார் விரும்பின ஹிந்தி இந்துஸ்தானி, அது உருது கலப்பு. அப்போ பாருங்கள் அந்த பேதம் எங்கே போய் நிற்கிது பாருங்கள், அரசியல் சட்டத்தில் எந்த அளவுக்கு உள்ளே இருக்குது, இதெல்லாம் எப்போ புரியும்னா, பெரியார் கண்ணாடியை பார்த்தா தான், பெரியார் நுண்ணாடியை பார்த்தா தான் இந்த பேதமே தெரியும் பூராமல். அதனால தான் இதில் வரும்போது இந்த பிழிவு தத்துவங்கள் ஒன்று ஒன்றா வரிவரியாக விளம்பரம் சொல்லலாம், அது அல்ல, தேவையில்லை, அது நீங்கள் ஆழமாக. மொழி வித்தியாசம், பாலின அடையாளம், திருமணம், குடும்பம், பொருளாதாரம், இவற்றின் தற்போதைய அடிக்கட்டுமானத்தை மாற்றி, இந்த அடிக்கட்டுமானத்தை மாற்றணும், வெறுமனை மேலே பூச்சி பூசுறது இல்லை. ஐயா சொன்னார், நான் சீர்திருத்தவாதி இல்லை, நான் ஒரு அழிவு வேலைக்காரன், கட்டடம் இடிஞ்சு விடுற மாதிரி இருந்ததுன்னா அதை போய் பொக்க போறேன், நான் வெள்ளை அடித்து வச்சேன்னா என்றைக்கு ஒன்றால் விழுமே, அடிப்படையாக வந்து என்ன பண்ணும், புற்று நிறைய பாம்பு புற்றுறவங்கள் இருக்கிற காடாக இருந்ததுன்னா அதில் போய் நான் வந்து செடியை, ரோஜா செடியை போட்டேன்னா என்ன பயன், எனவே அந்த புற்றுகளை அழிக்கணும். அழிவு வேலை என்பது ஆக்க வேலைக்கு முன்னோட்டம், அதுதான் நான் அந்த வகையில் என்னை வெறுமனை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அழிவு வேலைக்காரனாக மட்டும் பார்ப்பீர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்.
ஆக அந்த அடிப்படையில் வரும்போது, ஆகவே அடிக்கட்டுமானத்தை மாற்றி எல்லாருக்கும் எல்லாமும் ஆன சமநிலையை உருவாக்குவதாகும். எல்லாருக்கும் எல்லாமும் இருப்பதான இடம் நோக்கி நடக்கட்டும் இந்த வையம். புரட்சி கவிஞர் சொன்னார், எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா என்ன? இதை வந்து நாம் யாருக்கு சொல்லலையே, பார்ப்பனர்கள் கூட, அந்த நண்பர்கள் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பேராசைக்காரனடா பார்ப்பான்னு பாரதி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்த கோளாறு அங்கே தான். வகுப்புவாரி உரிமை தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, ஜனநாயக முறைப்படி மக்களாட்சியினுடைய தத்துவப்படி யார் யாருக்கு என்னென்ன உரிமை, மக்கள் தத்துவப்படி எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவ்வளோ உறுப்பினர்கள் நீங்கள் எடுங்க. அவ்வளோ இடத்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு மேலே கொடுத்தாங்களே. வகுப்புவாரி உரிமையில் பார்த்தீங்கன்னா, வகுப்பு உரிமை கொடுக்கும்போது 3% கூட இல்லை தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாடு இல்லை, சென்னை ராஜதானியில், ஏன்னா ஆந்திரா பிரியில மலபார் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து தான் சென்னை ராஜதானின்னு இருந்தது அந்த காலத்தில், மெட்ராஸ் பிரசிடென்சி. அதுதான் வந்து காம்போசிட் மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுக்கு முதல்ல இருந்த கட்டம். அப்போ வகுப்புவாரி உரிமை கம்யூனல் ஜிஓ வருகிறது. அதில் பார்த்தீங்களேனா, 3 பேராக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஜாதி இருக்கிற காரணத்தினால, ஜாதி ஒழியாத காரணம், வகுப்பு இருக்கிற காரணத்தினால வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டிய நிலை வந்தபோது 3% இருந்த பார்ப்பனர்களுக்கு கூட 17% கொடுத்தாங்க. 3 பெருக்குங்க, எத்தனை மடங்குன்னு பாருங்க, 5 மடங்கு, 6 மடங்கு, ஏறத்தாழ ஒரு 6 மடங்கு கொடுத்துருக்காங்க, 6 மடங்கு அதிகம். 97% இருக்கிறவனுக்கு 1 மடங்கு கூட கிடைக்கவில்லை. அது கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சமூக நிலை என்று கொண்டார்கள். எனவே எல்லாருக்கும் எல்லாமுமான சமநிலையை உருவாக்குவது. அடுத்தது தந்தை பெரியார் சொல்கிறார், ஒரு நாடு வளர்ச்சி, இது பெரியாருடைய கருவிலிருந்து இந்த திராவிட தத்துவ கொள்கை உருவாகியிருக்கு என்பதற்காக அது சுட்டி காட்டியிருக்கிறோம். ஒரு நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மக்கள் நாகரிக நிலைக்கு வந்திருக்கிறார்கள், நாட்டில் அறிவும் ஒழுக்கமும் நாணயமும் சமநிலையும் வளர்ந்து வருகிறது என்பதற்கு அடையாளம். பாருங்கள், ஒரு நாடு வளர்ச்சின்னா இது அத்தனையும் வளர்ச்சினும். இப்போ ஜிடிபி குரோத்துன்னு நம்மளால் புள்ளி உரம் சொல்கிறான், 7.2 to 6.1. ஆனால் இந்த ஜிடிபி அப்படிங்கிறத விட, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுடைய அந்த அடிப்படையை விட, பூட்டானில் ஒரு கருத்தை சொன்னாங்க, புத்த நாடு அது சொன்னான், ஜிடிபி இல்லை ஜிடிஹெச், கிராஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. புத்தர் கொள்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா, அது அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மகிழ்ச்சி. மக்கள் ஒரு நாட்டுக்கு இந்த புள்ளி உரங்கள்லாம் பயன்படாது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கார்களா, அதுதான் மிக முக்கியம். அந்த மகிழ்ச்சி அந்த அடிப்படையில் வரும்போது இங்கே பாருங்கள், ஒரு நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மக்கள் நாகரிக நிலையில் நிலைக்கு வந்திருக்கிறார்கள், காட்டுமராடித்தனத்திலிருந்து பிரிமிட்டிவ் ஸ்டேஜிலிருந்து பார்பரிக் ஸ்டேஜிலிருந்து அதோட ஹண்டர் கேதரர் ஸ்டேஜிலிருந்து அதிலிருந்து மாறி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, நாட்டில் அறிவும் ஒழுக்கமும் நாணயமும் சமநிலையும் வளர்ந்து வருகிறது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், சரி இதெல்லாம் வளர்ந்துருக்குன்னு ஒருத்தர் சொன்னால் பெரியார் கேட்குறார், திராவிட தத்துவப்படி இதுதான் திராவிட தத்துவம் என்ன? நீங்கள் செல்ல நாடு வளர்ந்துருக்குங்க, ரொம்ப நம்ம நாடு வளர்ந்துருக்குங்க, ரொம்ப தூரம் வந்திருக்கு, எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குங்க, எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ளையில ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, முன்னால் ரவிக்க போடாதவங்களாம் இப்போ ரவிக்க போட்டிருக்காங்க, அதெல்லாம் வளர்ச்சி அப்படின்னா அது புறத்தோற்றம். உண்மையான வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு வந்தால், என்பதற்கு ஒழுக்கமும் நாணயமும் சமநிலையும் ஈக்குவாலிட்டி வளர்ந்து வருகிறது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், நாட்டில் எல்லா துறைகளிலும் அனைத்து துறைகளிலும் சமதர்மம், ஒருவனுக்கு இருக்கிற வாய்ப்பு இன்னொருவனுக்கு மறுக்கக்கூடாது, அதுதான் சமதர்மம், சம ஈவு. நேற்று கூட ஒரு நண்பர் புதுச்சேரியில் நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட, அது என்னங்க சம ஈவு? ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த ஈவுங்கிற வார்த்தை அது எதை எப்போ போட்டிருக்கார் ஐயா, சுயமரியாதைக்கு ஆரம்பித்த காலத்தில், நாமெல்லாம் நம்மில் பல பேர் பிறக்காத காலத்தில் ஐயா இந்த வார்த்தையை சொல்கிறார், பெரியாருடைய சொற்கள் இவங்க புற சம ஈவுன்னா. அப்புறம் விளக்கம் சொன்னேன், ஏங்க கணக்கை நினச்சிங்க, வகுத்தல் கணக்கை நினச்சிங்க, வகுத்தல் கணக்கில் என்ன சொல்லுவாங்க, ஈவு என்னங்கன்னு கேட்பேன், கடைசியில் விடை போட்டால் ஈவு என்னங்க அப்படின்னா, ஆமாங்க இப்போ புரியுதுங்க என்ன, அதுதாங்க. அப்போ வகுத்து எல்லாத்தையும் பார்த்தா வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் இருக்கட்டும், அந்த வகுப்பு வகுத்து பார்த்தீங்கன்னா சம ஈவுன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாருக்கும் அது போய் சேரணும், அது அந்த விடை வந்து எல்லோரும் சமத்துவமாக இருக்கணும், சம உடைமை, எல்லாருக்கும் சம உடைமை. பொது உடைமைங்கிற சொல்ல விட சம உடைமை எவ்வளோ பழிச்சுன்னு இருக்கு பாருங்கள், சம ஆட்சித்தன்மை,
எல்லாருக்கும் சம ஆட்சித்தன்மை. சம ஆட்சித்தன்மை இருந்தால் மட்டும் போதாது, சம நோக்கு. அந்த நோக்கில் வித்தியாசம் கொடுக்கூடாது. உங்களை நான் பார்க்குற பார்வை வேற, இவரை பார்க்குற பார்வை வேற. நோக்குங்கிறது வெறும் பார்வை மட்டும் அல்ல நண்பர்களே, நோக்கு என்பதற்கும் பார்வை என்பதற்கும் ஆழமான வித்தியாசம் உண்டு, வேறுபாடு உண்டு. இன்சைட்டுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். வெறும் பார்வைங்கிறது சீயிங், அவ்வளோதான். ஆனால் இன்சைட்டுங்கிறது பாருங்க, ரொம்ப நோக்குங்கிறது. வாட் இஸ் யுவர் இன்சைட் அப்படின்னாலே அது உள்ள ஆழமான கருத்து, மனமும் உள்ள சேர்ந்திருக்கிறது. அது ஒரு பார்வை. இவருடைய குணாதிசயம் என்ன, இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஆழமாக சிந்திக்கிறது. சம நோக்கு, சம நுகர்ச்சி, ஈக்குவல் கன்சம்ஷன், நுகர்வு, சம நுகர்ச்சி. என்ன மாதிரி சொற்கள் பாருங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால உயரெண்ணங்கள் மலரும் சோலை என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது, புரட்சி கவிஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொன்னது எவ்வளவு சரியானது. சம நுகர்ச்சி, சம அனுபவம் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். முதல் சொல்லிட்டார், ஏற்பட வேண்டும். இல்லை இல்லை, இப்போ இல்லை, ஏற்பட வேண்டும். அடுத்தது, ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏற்படலைன்னா ஏற்படுறது தானாக நடக்கிறது. தானாக நடக்கலைன்னா என்ன செய்யணும், ஏற்பட வேண்டும். அதுக்கு வேண்டிய முயற்சிகளை மற்றவங்க கூட செய்யணும். அப்போ ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணணும், ஏற்படுத்தப்பட வேண்டும். அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமான போகணும். கடைசி முடிவு, ஏற்பட்டாக வேண்டும். இதை தவிர வேற விடை கிடையாது என்ற அளவில் அழுத்தமாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு சுருக்க பிழிவாகும். திராவிட கொள்கை கோட்பாடு என்பது அனைத்து மக்களும் பிறப்பின் அடிப்படையிலே சமமானவர்களே. பாலின சமத்துவம், சமூக நீதி, மற்றது அப்படின்னா சொல்லிக்கொண்டு வரும்போது பகுத்தறிவுக்கும் அறிவியல் சிந்தனைக்கும் பொருந்தாத கடவுள், மதம் இவற்றை சார்ந்த ஆன்மா, மோட்சம், நரகம், பழக்க வழக்கம், மூடத்தன நெடியேற்றம். இந்த ஆன்மா ஆத்மாவை கண்டுபிடிச்சவனே எதுக்கு கண்டுபிடிச்சான், கர்மா தர்மா, அதுதான் மிக முக்கியம். அந்த ஆத்மாக்கள், ஒரு ஆத்மா வந்து சாதாரண ஆத்மா இல்லை, ஆத்மாவிலேயே வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டான். ஆத்மா இருந்ததுன்னா ஆத்மா அழியாததா இல்லையா, அப்புறம் விவாதம் பண்ணலாம். ஆத்மாவிலேயே சமநிலை இல்லை. ஜீவாத்மா, பரமாத்மா, வெறும் ஆத்மா, மகாத்மா. பெரியாரை கேட்டாங்க, உள்ளே எழுதியிருக்காரு, இங்கே கையில் வச்சுருக்கேன். ஐயாவை கேட்டாங்க, என்னங்க நீங்கள் போய் அவரை மகாத்மான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டாங்க. அப்போ ஐயா சொன்னார், என்ன ஐயா என்னை வற்புறுத்துறீங்க, நான் பகுத்தறிவாதி, நான் வெறும் ஆத்மாவே ஒத்துக்கிறது இல்லையே. வெறும் ஆத்மா ஒத்துக்காதவர் தான் அந்த காலத்தில் புத்தர். எங்கேயாவது வள்ளுவருடைய குரலில் ஆத்மாவை கண்டுபிடிச்சி பாருங்க. நம்ம புலவர்கள் மன்னிக்கணும் கொஞ்சம், இவங்க பண்ண பெரிய கோளாறு ஒன்று உண்டு. அதுதாங்க இந்த ஆத்மாங்கிறது வடநாட்டு சரக்கு, அது வெளியிலேருந்து வந்த சரக்கு, இறக்குமதியான சரக்கு. அதை போய் தமிழ்படுத்துகிறோன்னு சொல்லி ஆன்மா ஆன்மாவை ஆத்மாவை ஆன்மாவாக்கி ஆன்மான்னு உடனே அவர் இன்னும் அடுத்தவர் வந்தார் பாருங்க, அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக்கி ஆன்மீகம். என்ன ஆன்மீகம், ஒன்றுமே இல்லாத விஷயத்தை, இல்லாத விஷயத்தை அவன் வடநாட்டுக்காரங்க கொண்டு வந்து வியாபாரம் பண்ணால் போலி சரக்கு. அந்த சரக்கை போய் நம்ம சரக்கு மாதிரி லேபிளை ஒட்டி எதெல்லாம் தமிழ்படுத்துறது, எத்தனையோ விஷயம் தமிழ்படுத்துறதுக்கு இருக்குது. இப்போ காஃபியை தமிழ்படுத்துகிறமானாமா, தமிழ் படுத்தியிருக்காங்க, குழம்பின் எல்லாம் பண்ணி இருந்தாலும் எல்லாம் எதை பயன்படுத்துகிறோம் நாம. நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், காஃபியாவது குடிக்கிறோம் ஐயா, இது ஒன்றுமே இல்லையே. என்னன்னா பிறந்த உடனே டப்புன்னு இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னாங்க. உடனே பெரியார் கேள்வி கேட்டார், அப்படின்னாக்கா ஆரம்பத்தில் எவ்வளோ ஆன்மா இருந்ததோ ஜனத்தொகை, அதே ஜனத்தொகை தானே 21ஆம் நூற்றாண்டில் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆன்மாவை போகுது, இன்னொரு ஆன்மா பட்டுன்னு பிறக்கும்போது வருது. அப்புறம் எப்படி ஆன்மா கட்டி போட்டால் குட்டி போகணும், செடி மாதிரி ஆகும்னு கேட்டார். பித்தலாட்டாங்கிறது அதுலேயே தெரிஞ்சு போகலாம். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டார், உயிரெல்லாம் ஆன்மான்னா ஏன் குரங்குக்கு ஆன்மா இல்லை, ஏன் கழுதைக்கு ஆன்மா இல்லை, ஏன் வந்து மூட்டைப்பூச்சிக்கு ஆன்மா இல்லை, கொசுவுக்கு ஆன்மா இருக்கு ஏன் இல்லை, கொசுவை அடிக்கிறமே அந்த ஆன்மா எங்கே போய் சேருது, நினைச்சு பார்க்கணும்னு இப்படி கேட்டார். பகுத்தறிவு அடிப்படையில் இதெல்லாம் நிற்காது. ஆகவே தான் ஆன்மா, மோட்சம், நரகம் இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு, பழக்க வழக்கம், மூடத்தன நெடியேறும், முன்னோர் கூற்று உள்ளிட்ட அனைவரையும் மறுப்பது. பகுத்தறிவு, அறிவியல் மனப்பான்மை, எதையும் கேள்விக்கு உட்படுத்தி ஆய்வின் அடிப்படையில் ஏற்பதும் மறுப்பதுமான புத்தாக்க உருவாக்கம். தேர்தல் நெருக்கடி காலத்தில் எத்தனையோ தொல்லைகள், அதை அனுபவிச்சவங்க பாதிக்கப்பட்டவங்களாம் எங்களை மாதிரி. ஆனால் நண்பர்களே, அதில் ஒரே ஒரு விஷயம், ஒரு வெள்ளிக்கீற்று மாதிரி ஒன்று நடந்ததுன்னா தொல்லையில்
இந்த 51A அரசியல் சட்ட திருத்தத்தில் ஒன்று போட்டாங்க, அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு. அதில் இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ஹியூமனிசம் அண்ட் ரிஃபார்ம். இது அத்தனை என்ன நீங்கள் நினச்சி பாருங்கள். இது நடைமுறையில் யாரும் இல்லை. அது இருந்ததுன்னா மகா சிவராத்திரிக்கு நம்ம குடியரசுத் தலைவர் வந்து டான்ஸ் ஆடுவாரோட அவரோடு சேர்ந்து ஒருத்தர் ஆடுறாரு, ஒரு சாமியார், ஒரு கார்ப்பரேட் சாமியார், ஏராளமான நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடுவாரா? நீங்கள் நல்ல ஆன்மா, அது ஆத்மாவில் இன்னொரு வகையான ஆன்மா அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே தான் வேதம் பேசும் இந்துத்துவ கோட்பாட்டை எதிர்ப்பது வெளிப்படையாகவே இதில் வந்திருக்கிறது. எனவே தான் நல்ல அழகாக சொல்கிறார், ரெண்டு தத்துவங்கள் போராட்டம். இதில் வந்து திராவிடர் ஆரியன்னு ரொம்ப பேர் அது கலந்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா, பெரியாரே சொன்னார், ஆரம்பத்தில் அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார், நாங்கள் ரத்த பரிசோதனை வச்சுக்கிட்டு படல. கலாச்சாரம் பண்பாடு அதுதான் மிக முக்கியம். அந்த பண்பாடு எங்கே சமத்துவம் இருக்கோ, எது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமோ அது திராவிட தத்துவம், எது பிறப்பு மனு தர்மம், எது வர்ணாசிரமோ அது இந்துத்துவங்கிற மேல ஆரிய தத்துவம். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது, மனித தன்மைக்கு விரோதமானது. எனவே நண்பர்களே, இதைத்தான் நாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு எல்லாம் விரிவாக இருக்கிறது. இந்த கருத்தை தயவு செய்து செய்தியாளர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறீர்கள், படியுங்கள். உங்களுக்கு ஐயம் ஏற்பட்டாலும் எழுதுங்கள். இதில் மறுப்பு தெரிவிக்கணும்னு நினச்சாலும் மறுப்பை வரவேற்கணும். நீங்கள் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தெளிவாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு இருப்பது என்பது மிக மிக முக்கியம். மொழியை பற்றி கூட தந்தை பெரியார் சொல்லும்போது சில பேருக்கு மேலெழுந்த வாரியாக பார்த்தா ஐயா சொல்கிறதுல முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணும். பெரியாரை பற்றி சிந்திக்கணும்னா அவரை மனிதத்தன்மையோடு பார்க்கணும். ஐயா அழகாக சொன்னார், எனக்கு அறிவு பற்று, பற்றற்றவன் நான், எனக்கு இந்த பற்று அந்த பற்று இந்த பற்றுலாம் கிடையாது, ஏன் நாட்டு பற்றுங்கிறது கூட எனக்கு கிடையாதுன்னாரு. உடனே இல்லை என்னையா நாட்டு பற்றே இல்லை அப்படியா, இவர் 124 மற்ற இதிலெல்லாம் போட்டு உள்ள ஒன் எல்லாத்தையும் உள்ளே போடுங்க அப்படின்னு. அதாவது அதை பற்றி கவலைப்படல, ஒரு விஞ்ஞானி, எனவே சமூக விஞ்ஞானி அப்படின்னு கேட்டார். என் பக்கத்தில் வீட்டில் ஒருத்தன் குடியிருக்கான், அவன் பக்கத்து வீட்டுக்காரன், என்ன நான் வரும்போது பார்த்தா கதவை சாத்திக்கிறான், நான் அவன் பக்கத்தில் போய் என்னன்னு விசாரித்து போனால் ஓடி போகிறான், நான் கை கொடுக்கலான்னு போனால் கையை பின்னால் வாங்கிக்கிறான், காரணம் நான் கீழ் ஜாதி அவன் மேல் ஜாதி, இருப்பது பக்கத்து வீடு. 10,000 மைலுக்கு அப்பாலேருந்து ஒருத்தன் வந்தான் வெள்ளைக்காரன்னு, அவன் அங்கேருந்து வந்து எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, வந்தான் ஹலோ அப்படின்னா கை கொடுக்குறான் அவன். உடனே கேட்டார், எனக்கு எவன் அண்ணியன்னு கேட்டார் பெரியார். பக்கத்து வீட்டுக்கார அண்ணியனா, இல்லை 10,000 மைலுக்கு அப்பால வந்து நான் ஓடினேன் சொன்னான் அண்ணியனா, அப்புறம் என்ன உன் தேசபக்தி? எனக்கு தேசபக்தி முக்கியமல்ல, மனித பக்தி முக்கியம், மனித நேயம் முக்கியம், இதுதாங்க திராவிடத்துவம், வேற ஒன்றுமே இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு இந்த தத்துவத்தை இந்த அடிப்படையிலே கொண்டு வந்த நேரத்தில் இதை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா துறையிலும் அந்த ஊடுருவோம் நாங்கள். இன்னைக்கு அது பாதுகாக்கிறது நமக்கு சட்டப்படி உரிமை உண்டு, இந்திய அரசியல் சட்டப்படி. அதனால தான் இந்த அரசியல் சட்டத்தை எடுத்துட்டு அடுத்து வந்தாங்கன்னா வெளிப்படையாக இதுதான் செய்யணும்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க, நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அடிப்படை உரிமைகளில் அம்பேத்கர் உருவாக்கிய அடிப்படை உரிமைகளில் மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. பல பேர் அதை இந்த மாதிரி பகுதிகள்லாம் அதிகமாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த தத்துவம் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது, இதுக்கு மாறான கருத்துக்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த தத்துவம் வந்து புதுசாக அறிமுகப்படுத்த வேண்டிய தத்துவம் இல்லை, இருப்பதை மக்கள் மத்தியில் உறுதி செய்ய வேண்டிய கட்டமும் இருக்கிறது, அதுதான் மிக முக்கியம். எனி செக்ஷன் கல்ச்சுரல் and educational rights, cultural and educational rights, கலாச்சார கல்வி உரிமைகள், அனைத்து மக்களுக்கும் கல்வி மனு தர்மம் கொடுக்குமா? இப்போ வேத கல்வி வேணும்னு உண்டாக்குறானே, 10வது வேற படித்தேன்னு நீ சர்டிஃபிகேட் நீயே எழுதி கொடுத்துட்டு உடனே 12வதுக்கு போகலாம், நீ உடனே போகலாம் இன்ஜினியரிங் காலேஜில் சேரான்னு கொண்டு வரணும்னு அதிகமாக போட்டு பொருள் விற்கிறான் பாருங்க, அவனை கொண்டு வந்து வேத கல்வி போர்டு சேர்மன் கிரியேட் பண்ணிட்டான்னா எவ்வளோ பெரிய ஆபத்து. அவர் ஏன் தேர்தலை பற்றி சொன்னார்னா, தத்துவங்கள்ங்கிறது மட்டும் இல்லை, தத்துவங்கள்ங்கிறது அடிப்படையானது, பிராணவாயு மாதிரி போகாம சரியான தத்துவங்களை சுவாசித்தோம்னா நுரையீரல் கெட்டு போகாது, இருதயம் சரியாக வேலை செய்யும். அதே மாதிரி அதனுடைய அடிப்படை பாருங்கள், இங்கே ரொம்ப மிக முக்கியமானது.
ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸுங்கிற சப் ஹெட்டிங் இருந்தாலும் இது சிறுபான்மையினருக்கே பெரும்பான்மையினருக்கே அதானே சொல்லாமல் வருது அப்படிங்கிறதுக்காகனா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையை உருவாக்குவதற்கு எவ்வளவு அவர் பாடுபட்டிருக்கோம் நீங்கள் சொல்கிறார். எனி செக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் ரிசைடிங் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா எனி பார்ட் தேர் ஆஃப் ஹேவிங் எ டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர் ஆஃப் இட்ஸ் ஓன் ஷெல் ஹாவ் தி ரைட் டு கன்சர்வ் தி சேம். எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த மொழி அதே மாதிரி அவர்களுடைய எழுத்து அவர்களுடைய கலாச்சாரம் இந்த கல்வி. நோ சிட்டிசன் ஷால் பி டினைட் அட்மிஷன் டு எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மெயின்டைன் பை தி ஸ்டேட் ஆர் ரிசீவிங் அவுட் ஆஃப் தி ஸ்டேட் ஃபண்ட்ஸ் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆஃப் ரிலிஜன் ரேஸ் காஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் எனி ஆஃப் தம். மனு தர்மத்துக்கு நேர் ஒரு மிக முக்கியம். இதில் மைனாரிட்டின்னு போட்டிருக்க வச்ச உடனே அதுக்கு விளக்கம் கேட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பில் சொன்னான், ஆல்தோ காமன்லி ஆர்டிக்கிள் 29(1) இஸ் அஸ்யூம் டு பி ரிலேட் டு மைனாரிட்டிஸ் இட்ஸ் ஸ்கோப் இஸ் நாட் நெசசரிலி ஸோ கன்ஃபைன்ட் ஆஸ் இட் இஸ் அவைலபிள் டு எனி செக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் ரெசிடென்ட் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. எனவே பெரும்பான்மையோருக்கு தெரியும் எனி சிட்டிசன் எங்கே வாழ்ந்தாலும்னு இருக்கிறதுனால இது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் குறிப்பாக அவங்களுடைய நலன் பாதுகாக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். நண்பர்களே, இதுதானே எங்கள் எல்லாருக்கும் மொழி இந்த அடிப்படையில் வருகிற போது இங்கே ஒவ்வொரு இனத்துக்குமான மொழிக்குரிய மதிப்பு பேணுதல், இதில் ஒரு மொழி இன்னொரு மொழியை ஆதிக்கம் செலுத்துவதற்கு அறவே இடம் தராமை, கால வளர்ச்சிக்கு ஏற்ப மொழியில் விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு மாற்றம் கொணர்தல், பன்மொழிகள் கொண்ட இந்தியாவில் இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தில் 8ஆம் அட்டவணையில் இடம்பெற்ற மொழிகள் அனைத்தும் ஆட்சி மொழி என்பது உறுதிப்படுத்துதல் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆகவே நண்பர்களே, இந்த தத்துவம் என்பது ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாததில்லை, இன்னைக்கு நடைமுறையில் எப்படி எப்படி வர வேண்டும் அப்படின்னு. ஏன் நாம் முதல்ல நம்ம நாட்டில் இருந்தானே ஆரம்பிக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், நம்மகிட்ட இருந்தானே ஆரம்பிக்கணும். ஆகவே நம்முடைய அடையாளம் அடிப்படை தத்துவங்கள் யுனைடெட் நேஷன்ஸில் பொதுவான விதிகள் போட்டிருக்காங்க, ஐக்கிய நாடுகள் சபைன்னு இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ்னு அதில் இருக்குது, அதில் இருக்கு பொதுவாக தான் போடுவாங்க. அந்தந்த நாட்டுக்கு என்னென்ன வரும்போது அங்கங்கே அந்தந்த வழி, இஸ்ரேலுக்கான பாலஸ்தீனக்காரனை ஏமாத்தணும்னு நினச்சான்னா அங்கே ஒருத்தர் எஜமானர் இன்னொருத்தர் அடிமை, அதே மாதிரி இன்னொரு நாட்டுக்காரன் கருப்பன் வெள்ளையனை அடிமைப்படுத்தணும்னு நினைக்க வெள்ளையன் கருப்பனை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கும் போது அது அப்பார்த்தைட், அது வந்து இன ஒடுக்கல். அதே மாதிரி சிங்களவன் தமிழனை அழிக்கணும்னு நினைக்கும் போது அங்கே அந்த உரிமை இடத்துக்கு இடம் இந்த அடிப்படை தத்துவம் ஒன்று தான், பேதம் இல்லாதது, சமதர்மம், சமவாய்ப்பு, மனிதநேயம் என்பது வருகிறது. ஆகவே நண்பர்களே, நமக்கு ஏற்ப இங்கே வருகிற போது இதுக்கு விளக்கங்கள் வந்திருக்கு, அவ்வளோதான். எனவே இந்த விளக்கங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்னொன்று, பொதுவானவர்களே இந்த சிந்தனைக்கு ஆட்பட்டவர்கள். இது 2004 தொலைநோக்கோட குஷ்வந்த் சிங் பிரபலமான எழுத்தாளர், உங்களுக்கு தெரியும். 2004 வாஜ்பாய் ஆட்சி மறுபடியும் வந்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு வந்த அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய்ங்கிற ஆட்சி இப்போ இருக்கிற ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்தா, மோடி ஒப்பிட்டு பார்க்கும்போது வாஜ்பாய் மேலே அவங்களே குற்றம் சொல்கிறாங்க. நேருவியன் பாலிசி, அவருக்கு பல இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாருன்னு ஆர்எஸ்எஸ் வந்து தொழக்கூடிய நிலை. இது குஷ்வந்த் சிங் எழுதின புத்தகம், தி எண்ட் ஆஃப் இந்தியா. இனிமே இந்தியா இருக்காது, மறுபடியும் வந்தாங்கன்னா, யார் இவங்க வந்தாங்கன்னா, தேர் வில் பி எண்ட் ஆஃப் இந்தியா, ஏன்னா செகுலரிசம் இருக்காது. இது சே எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்க, சாவர்னிட்டி. அவனை இப்போ பாருங்களேன், ஒரு பயங்கரவாதத்தை ஆரம்பித்து, பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது இந்து மதமா முஸ்லீம் மதமா இன்னொரு மதமா அப்படின்னா. ஒவ்வொரு இடத்துல பயங்கரவாதம் ஒவ்வொரு மத துருதியாக இருக்குது. சிங்கள பேரினவாதம் என்ன பயங்கரவாதம் தான், அது வேற ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல, ஆகவே அந்த சூழ்நிலை நினைக்கிற நேரத்தில் இங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை, இங்கே சமதர்மம் இருக்காது, மதச்சார்பின்மை இருக்காது, அதே மாதிரி மற்ற ஜனநாயகம் இருக்காது, பாசிசம் தான் இருக்கும். இது அத்தனையும் இதில் இருக்குது. நேர கேட்டுக்காக சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு, இது 2004 தொலைநோக்கோடு இந்த மாதிரி அறிவாளிகள், இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அல்ல, ஒரு பொது நல்ல சிந்தனையாளர், பத்திரிகையாளர், இலக்கிய சிந்தனையாளர், இப்படிப்பட்டவர். இன்றைக்கு என்ன சூழல் தயவுசெய்து எண்ணி பாருங்கள், நிறைய செய்திகள் இன்றைக்கி வரும்போது நாளுக்கு நாள்
ஒரு பயங்கரவாதத்தை தாக்குறாங்க. நாடே கிளர்ந்து எழுந்து ஒன்றா இருந்தது, எல்லா கட்சிக்காரர்களும் வந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த பயன்படுத்தி எல்லா துறைகளிலும் மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க. ஏன் 15 லட்சம் ரூபா போடல அப்படின்னு கேட்குறாங்க, ஏன் 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கலன்னு கேட்குறாங்க, ஏன் வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு கேட்குறாங்க. விவசாயிகள் திருப்தி அடையாத நேரத்தில் அவங்களுக்கு ஏதோ பிச்சை காசு மாதிரி 6000 ரூபா, அதுவும் 2000 தேர்தலுக்கு முன்னால் லஞ்சம் கொடுக்குற மாதிரி 3 தவணையில் கொடுப்போம்னு. வளர்ச்சி கூட கொடுக்கறது கூட தவணை முறையாக பூராமல் பூரா நம்ம தவணை முறையில் ரொம்ப நாள் பொருள் விற்று இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அது மற்றவங்களுக்கு போய் சேரும். இங்கே அரசாங்கம் கொடுக்கறதே தவணை முறைன்னு இப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தினா அது எதுக்காக, அதனுடைய விளைவு என்ன, எங்கே போய் நிற்கும்? இந்துத்துவா பன்மதங்கள், பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் இருக்கிற நாட்டில் என் மதம் இந்து மதம், என் மொழி சமஸ்கிருதம், என் கலாச்சாரம் ஆரிய பார்ப்பனிய சமஸ்கிருத கலாச்சாரம், இதுதான் இருக்கணும். என் கருத்து தான் நினைக்கணும். ஒரே உணவு தான் இந்தியாவில், நான் என்ன சொல்கிறேனோ அந்த உணவை தான் நீங்கள் உண்ணணும். நான் என்ன உடை உடுத்தணுமோ அதுதான். இன்னும் கேட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சுவரெல்லாம் கூட காவியில் தான் அடிப்போம். உத்தரப்பிரதேசம் யாரை வேண்டாலும் அடிக்கலாம். பசுவுக்கு இருக்கிற பாதுகாப்பு வேணும். அதுலேயே மாட்டிலேயே பால் அதிகமாக கொடுக்கறது எரும மாடு. எரும மாட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது, பசுமாட்டுக்கு பாதுகாப்பு உண்டு. எரும மாட்டினுடைய பசுமாட்டினுடைய மூத்திரம் கவ்வியம்னா இன்றைக்கி அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு. இப்போ இருக்கிற வெப்பசலனம் இருக்குது பாருங்கள், வெப்பசலனத்தை அதிகமாக்கின்னு பல்கலைக்கழகத்துக்காரங்க கண்டுபிடிச்சி இப்போ எங்கே நாங்கள் என்ன பண்ணோம், பெரியார் மருந்தியல் கல்லூரியில் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அது பார்க்க சொன்னோம். அதில் கரெக்டாக எடுத்து கொடுத்தாங்க, இருதய நோயிலிருந்து எல்லா நோயும் வர்றதுக்கு அடிப்படை நோய் செப்டிசீமியான்னு ஒன்று, ரத்தத்திலேயே இருக்கக்கூடிய ஆபத்து, இது அத்தனையும் மாட்டு மூத்திரத்தினால வருது அப்படின்னு பசுமாட்டு மூத்திரம். அதில் அதில் கூட பேதங்கள், பசுமாடு கருப்பு வெள்ளையாக இருக்குது, எருமாடு கருப்பாக இருக்குது. இந்த கருப்பு வெள்ளை பேதம் அதுலேயே தான் பூராமே. ஆகவே நம்ம நாட்டில் ஒரு அனிமல் ப்ரொடெக்ஷன்னு சொன்னால் கூட அனிமல்ஸை காப்பாற்றணும், அந்த மிருகங்களை காப்பாற்றணும், அல்லது வந்து வளர்ச்சி பால் வளர்ச்சி அதுக்கு பால் கொடுக்குது விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனா, ஏன் அப்போ எரும மாட்டுக்கு தானே முன்னுரிமை கொடுத்துருக்கணும், ஏன் பசுமாடு எப்படி வந்தது? ஆகவே நண்பர்களே, பேதமுள்ள இடம்தான் சமதர்மம், அங்கே வாழக்கூடிய அல்லது அழிக்கப்படக்கூடிய இடம். எனவே தான் தத்துவங்களுடைய பிழிவை நீங்கள் வைத்து நடைமுறையை ஒவ்வொன்றாக கலந்து பாருங்கள், வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். எனவே இதை இந்த நீங்கள் ஆழமாக சிந்தித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சுயமரியாதை இயக்கம் இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன் அப்படின்னு, இந்த சுயமரியாதைங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடியது. தந்தை பெரியார் எப்படி அதை கண்டுபிடித்து விளக்கம் சொல்லியிருக்காருன்னு போது, இந்த புத்தகம் 1927 முதல் முதல்ல வந்த விஷயம் போராமல் அப்போ எழுதின கட்டுரைகள், அதில் சொல்கிறார் ரொம்ப சுயமரியாதை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு. இங்கே சுயமரியாதை என்பது இருக்கிறத இயக்கத்துக்குத்தான் சுதந்திர உணர்ச்சி உண்டு. சுயமரியாதைக்காரன் சுதந்திரம் இருக்கத்தக்கதாகவே இருக்கும், சுதந்திரக்காரனின் சுதந்திரமோ அவனுக்கே புரியாது, புரிந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்ததாக மாத்திரம் இருக்கும் என்று சொல்லி தத்துவ ரீதியாக சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார், இந்தியா முழுமைக்கும் இந்த இயக்கம் பிரச்சாரம் செய்ய போகின்றது. சுயமரியாதை இயக்கம் அது தனது பழைய வாலிபர்களை, வயசானவங்கள்னு சொல்லலை, பழைய வாலிபர்களை பெரும்பாலோர் வாழ்க்கை பருவம் அடைந்து விட்டதால் புதிய வாலிபர்களை சேகரித்து கொண்டு வருகிறது. ஏராளமான வாலிபர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சமயம் குறை ஏற்பட்டாலும் சுயமரியாதைக்கு குறை ஏற்படாது, தந்தை பெரியார் தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆகவே வாலிபர்களே தயாராக இருங்கள் என்று தெளிவாக சொல்லி இன்றைக்கு அதனுடைய விளைவு மிகப்பெரிய அளவிற்கு எல்லா துறைகளிலும் வளர்ந்து வரக்கூடிய கட்டத்தில்தான் திராவிட இயக்கத்தை திரிபுவாதங்களாக வருகிறார்கள். அதை தெளிவுபடுத்தணும். நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் கூட பல நேரங்களில் திராவிட இயக்கம்னா உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க உருள்றாங்க, பகுத்தறிவுக்கு விரோதமாக நடக்கிறாங்கங்கிறதெல்லாம் சொல்கிறது உண்மை. அதான் கொள்கையெல்லாம் அதான் பகுத்தறிவு அம்சங்கிறதுக்கு பாருங்கள், ஒரு அம்சம் திராவிட இயக்கத்தில், அதை விட அடிப்படையான அம்சம் சமூக நீதி. சமூக நீதியில் சமூக நீதிக்காக தான் தந்தை பெரியார் அரசியலுக்கு வர்றார், சமூக நீதிக்காகத்தான் காங்கிரஸில் சேர்றார், சமூக நீதிக்காகத்தான் தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறுறார், சமூக நீதிக்காகத்தான் அவர் நீதி கட்சி ஆதரிக்கிறார், சமூக நீதிக்காகத்தான் கடைசி வரையில் போராடுகிறார், வகுப்புரிமையை நிலைநாட்டுகிறார், அதை விரிவாக்கணும்னு சொல்கிறாரு. அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஐயா அவர்களை பார்த்த நேரத்திலே கூட சமூக நீதியைத்தான் வலியுறுத்துகிறார்கள். எனவேதான்
அந்த நேரத்தில் சொல்லும்போது ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். மிக முக்கியமான ஒரு அடிப்படை, எனது திட்டம் அப்படின்னு 1943 நீதி கட்சி தலைவராக ஆன விற்பாடு அவர் சொல்லுகிறார். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக எண்ணி பார்க்க வேண்டும் சொல்கிறேன். அதாவது இந்த திட்டம் முதன் முதலில் ஜஸ்டிஸ் கட்சியின் வேலை திட்டம் என்று இப்போது என்னால் ஆமோதிக்கப்படும் வேலை தீர்மானம் சுமார் 2 வருஷத்துக்கு முன்னமேயே என்னால் அக்கட்சிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட திட்டமாகும். இது 43 அதாவது 41 சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. இந்த திட்டம் முதன் முதலில் எப்படி ஏற்பட்டது என்றால், ஈரோடு திட்டம் அதுக்கு முதல்லையே கொடுத்துட்டார், அதை காங்கிரஸ் ஏற்கலை. அதே நேரத்தில் அதை மற்ற நீதி கட்சி ஏற்கிறது. அந்த திட்டத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார், இது எப்படி ஏற்பட்டது என்றால், தோழர்கள் காந்தியாரும் ராஜகோபாலாச்சாரியார் அவர்களும் நானும் ஒத்துழைக்க ஏதாவது சந்தர்ப்பம் ஏற்படாதா என்ற பிரச்சனை எழுந்த காலத்தில், எல்லாரும் நீங்கள் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் பிரிஞ்சு போன ஒருப்பாடு என்று சொன்ன நேரத்தில், பிரச்சனை எழுந்த காலத்தில் என்னால் யோசித்து எழுதப்பட்டு மேற்படி நபர்களில் ஒருவர் ஆமோதிப்பு பெற்று காந்தியாருக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களின் தத்துவமாகும். அவற்றை ஏற்றுக்கொண்ட தோழர் காந்தியாரிடமிருந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் பதில் வராததாலேயே ஜஸ்டிஸ் கட்சிக்கு சமர்ப்பித்தேன். அவர்கள் அவற்றை சில வார்த்தை திருத்தங்களுடன் ஒப்புக்கொண்டார்கள். அவர்களால் இதை பொது உடைமை தீர்மானங்கள் என்றும், ராமசாமியை தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்காக ஜஸ்டிஸ் கட்சியார் கொடுத்த தீர்மானம் என்றும் சொல்லப்பட்டது. மற்றும் பார்ப்பன தேசிய பத்திரிகைகளாலும் பார்ப்பன கூலிகளாலும் கராச்சி தீர்மானத்திலும் திருடிய தீர்மானங்கள் என்று சொல்லப்பட்டதாகும். இவை பொது உடைமை தீர்மானமானாலும் சரி, கராச்சி திட்டம் இருந்து திருடியது என்றாலும் சரி, அவற்றால் நமக்கு ஒன்றும் நஷ்டமில்லை, லாபமே தான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். மிக முக்கியமாக, நான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்ன? ஜாதி ஒழிக்கின்ற வரையில் இந்த சமூக நீதி என்பது இருக்கிறதே, இது தெளிவாக வர வேண்டும் என்று சொல்கிறார். இதை இன்று கராச்சி திட்டமோ காங்கிரசின் கொள்கையோ பேதங்களை அடியோடு ஒழித்து விடுவது என்கிறதாக இல்லை இன்றைய நிலையில் அது சொல்கிறார். பூரண சுயேச்சை பெற்ற இந்தியாவில் இதுதான் அடிப்படையானது. எதில் போனாலும் ஐயா அந்த கொள்கை திட்டத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கார். பூரண சுயேச்சை பெற்ற இந்தியாவில் பறையனும் பிராமணனும் இருக்க மாட்டார்கள் என்றோ, கொடுப்பன கொள்வினைக்கு அருகதையற்ற ஜாதி மத பேதங்கள் இருக்காது என்றோ ஒரு வாசகம் இருக்குமானால், நான் மாத்திரம் எதற்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வகுப்புவாதம் பேச வேண்டும் என்று கேட்க காங்கிரஸ்காரர்களுக்கு உரிமை உண்டு. என்ன வார்த்தை பாருங்க, அந்த ஒரு வார்த்தை இருந்தால் போதுமையா? என்னையா அப்புறம் நான் வகுப்பு வாரி கேட்க உரிமை? ஜாதி மதத்தில், நல்ல கவனிங்க, ஜாதி மதத்தில் நடுநிலைமை வகித்த, ஜாதி மதத்தில் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கணும், ஜாதி மதத்தில் நம்ம பக்கம் சேராமல் நடுநிலை வகித்த பழைய சாஸ்திர புராண தர்மங்களை காப்பாற்றி கொடுப்பதாக உத்தரவாதம் அளிக்கும் காங்கிரசிடம் எங்கள் பங்கு என்ன, எங்கள் உரிமை என்ன என்று ஒருவர் கேட்டால், அவர் எப்படி வகுப்புவாதியாகவோ தேச துரோகியாகவோ ஆகிவிடக்கூடும்? பார்ப்பனர்கள் வெகு ஜாக்கிரதையாக தங்கள் உயர்வை காப்பாற்றிக் கொள்வதற்கு காங்கிரசிடம் உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு நம்மிடம் வந்து நமது தாழ்வையும் இழிவையும் நாம் காப்பாற்றிக் கொள்வதாய் உத்தரவாதம் கொடு என்று நம்மை கேட்டால், நீங்கள் தாழ்மையாக இருங்கன்னு கேட்டால், நாம் அத்தனை பேரும் முட்டாள்களா அல்லது வகுப்பு நலத்தை விற்று வயிறு வளர்க்கும் பார்ப்பன கூலிகளா என்று யோசித்து பாருங்கள். எனவே தான் இந்த என்ன ஆயிற்று என்று கேட்க வேண்டும். சட்டத்தின் மூலம் கடைசியாக சொல்கிறார், ரொம்ப அழகாக நம்ம ஆளே ரொம்ப பேர் கேட்குறான் இப்போ என்ன இதெல்லாம் அப்படின்னு. சட்டத்தின் மூலம் ஜாதிகள் ஒழிகின்ற போது, அதுதானே கடைசி தீர்மானம் அவர் போட்டார், சட்டத்தின் மூலம் ஜாதிகள் ஒழிகின்ற போது சட்டத்தின் மூலம் வகுப்பு வாரிப்பு நிலையத்தை எடுத்து விடுவது சிறிதும் சிரமமான காரியம் அல்ல. இடஒதுக்கீடு கேட்குறாங்களே, எவ்வளவு காலத்துக்கு இடஒதுக்கீடு அப்படின்னா, ஜாதியை ஒழிச்சிரு இடஒதுக்கீடு தானா போவோமே, அப்புறம் நாங்கள் எந்த அடிப்படையில் கேட்போம் அப்படின்னு கேட்டார். சிறிதும் சிரமமான காரியம் அல்ல என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வகுப்புகள் இல்லாமல் போகுமானால் அல்லது காங்கிரஸ்காரர்கள் முயற்சிப்பதாலோ அல்லது சட்டத்தினாலோ வகுப்புகள் இல்லாமல் போகுமானால் பிறகு யாருக்கு வகுப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்க போகிறோம்? வகுப்பே இல்லைன்னா அப்புறம் எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வருவோம்? என்ன மாதிரி தர்க்க உணர்ச்சிகள், எவ்வளவு பூர்வமான பகுத்தறிவு கேள்விகள்! ஆகவே அது தானாக ஆதலால் சாதி வகுப்புகள் உள்ளவரை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்பதும், அதுவும் சாதியை காப்பாற்றுகின்ற காங்கிரசிடமிருந்து கேட்பதும் அந்த காலத்தில், இன்றைக்கு அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும், இன்றைக்கி அது மாறி இருக்கு பூராமே, குற்றமாகவோ சாதியை காப்பாற்றுவது ஆகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இதை தெளிவாக சொல்லியிருக்கார். எனவே நண்பர்களே, இந்த கொள்கை தத்துவங்கள் என்பது வந்திருக்கிறது,
அதோடு இன்னொன்று கடைசியாக சொல்லணும். ஏன்னா பெரியார் அப்படி சொன்னார், பெரியார் அப்படி சொன்னார்னு அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் பல கருத்துக்களை எடுத்து மாற்றி இன்றைக்கி எழுத்தாளர்கள் கூட பயன்படுத்துகிறாங்க. ஐயா சொன்னார், ஒரு இயக்கம் திராவிடர் கழகம் கட்சி அல்ல, ஒரு இயக்கம். இயக்கத்துக்கும் கட்சிக்கு என்ன வேறுபாடு? கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம், அது முடிஞ்ச உடனே இப்போ காங்கிரஸே காந்தியார் சொல்லலையா கலைச்சிருங்க அப்படின்னு சொன்னார். இயக்கங்கிறது அப்படி இல்லை, கடைசி மூட நம்பிக்கைக்காரன், கடைசி பேதம் உள்ளவன், கடைசி சனாதனம், கடைசி இருக்கிற வரையில் அதனுடைய வேலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ புதுசு புதுசாக நோய் வரும், அப்பப்போ மெடிக்கல் காலேஜில் புது புது டாக்டர்கள் வருவாங்க, புது புது மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மிக முக்கியம், அதுதான் இயக்கம். இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பது அதனுடைய தத்துவம். ஆனால் வேலை திட்டம் என்பது இருக்கிறது, பிரின்சிபிள்ஸ் என்பது கொள்கைகள், திட்டம் கொள்கைகள், திட்டம்ங்கிறது அதை அடையக்கூடிய முறை, பாலிசிஸ். பிரின்சிபிள்ஸ் ஆர் அன்காம்ப்ரமைசிங், அதுதான் மிக முக்கியம். அது அதில் கொள்கையில் சமரசம் கிடையாது, திட்டங்கள் மாறி மாறி வரும், திட்டங்களையும் கொள்கைகளையும் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் உரிமை நான் மாறிவிட்டேனான்னு எழுதினார். பெரியார் ஆளுங்கட்சியெல்லாம் ஆதரிப்பாரியா, யாரை வேணாலும் யார் வர்றாங்களே இவர் மாறுவார் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், நான் என்னுடைய கொள்கையை நிறைவேற்றிக்கிறதுக்கு யார் பயன்படுவார்களோ அவர்களை நான் ஆதரிச்சிருக்கிறேன், அது திட்டம். சென்னைக்கு வந்து சேரணும், எங்கே திருச்சியிலேருந்து ரயிலில் வரலாம், விமானத்தில் வரலாம், காரில் வரலாம், பஸ்ஸில் வரலாம், சென்னைக்கு வந்து சேரணுங்கிறது அடிப்படை நோக்கம். அது மாதிரி திட்டங்கள் மாறுபடும், கொள்கைகளில் அடிப்படை லட்சியங்கள் மாறுபடாது. அதில் மாற்றிக்கொண்டாதான் அவன் கொள்கையை விட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு புது புது விளக்கங்கள் வருது, கொள்கை வேறு, கூட்டணி வேறு, புது புது அரசியல் அகராதிகள்லாம் தயார் பண்ண வேண்டிய கட்டம் வந்திருக்கு, அது வேறு. ஆனால் நண்பர்களே, இதில் தெளிவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு குழப்பம் இல்லாமல் இதை பற்றி ஆய்வு செய்யுங்கள். பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், எழுதுங்கள், மாறுபட்டிருந்தால் சுட்டி காட்டுங்கள். எங்களுக்கு திருப்தி அல்லது நாங்கள் தவறு செய்கிறோம் என்று எடுத்தால், அல்லது பெரியார் கொள்கையை மாற்றிவிட்டோம் நினைத்தால், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய, பகுத்தறிவு இயக்கத்தினுடைய, பெரியார் இயக்கத்தினுடைய அடிப்படை தத்துவம் ரெண்டே வரிகளில் ஐயா சொல்லியிருக்கார். எல்லாமே ரொம்ப அனைவருக்கும் அனைத்தும்னர் முதல்ல. அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்தை பிரச்சாரம் செய்ய போல இன்னொன்று சொன்னார், திருந்து அல்லது திருத்து. உன்னை நீ தவறுனா திருந்தணும், நீங்கள் தவறுனா திருந்தணும், நான் தவறுனா என்னை திருத்துங்க, ஆதாரத்தை காட்டி நியாயமானும், திருந்து அல்லது திருத்து. இந்த சிறு சிறு சொற்கள் மூலமாகவே இந்த இயக்கத்தை பலப்படுத்தி கொண்டு வந்தவர். ஆகவே நண்பர்களே, இதை நினைத்துக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக கடைசியாக சொன்னாங்க, இந்த சுட்டு கொள்கிற விஷயம் அது இதெல்லாம் சொன்னாங்க. நான் ஒன்றும் அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே செய்தியாளர்கள் சொன்ன நேரத்தில் சொன்னேன். பார்ப்பனர்கள் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறது நடக்கிறதுங்கிறது இது முதல் முறை இல்லை. ஆனால் இப்போ இந்த தைரியம் அதில் என்னன்னா, பார்ப்பனர்களே இதை செய்ய வேண்டும்னு அவர் சொல்கிறார். அதுதான் வேடிக்கை, செய்வார்கள்னு சொல்கிறார். கோட்ஸே யார்? சித்பவன் மராத்திய பார்ப்பனர். அதே மாதிரி வாஞ்சிநாதன் யார்? செங்கோட்டையில் சனாதனத்தை காப்பாற்றுறதுக்கு விரோதமாக, சனாதனத்துக்கு விரோதமாக ஆஷ்தூரா இருக்கார் அப்படின்னு காட்டுறதுக்காக. உங்களுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, இருக்க போகிறோம் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் சாவு உண்டு. அதே மாதிரி இப்போ நான் இருக்கிறதே போனஸ் வாழ்க்கை. இந்த 86 வயசு சொன்னார் பாருங்கள், இதுவரையில் எனக்கு பைபாஸு, அப்புறம் பல முறை ஸ்டென்ட்டு, அப்புறம் அரித்மியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு, ரகசியம் ஒன்றும் கிடையாது. இவ்வளவு இருந்து தான் நான் இதை பற்றி கவலைப்படாமல், இந்த நோயை விட சமூக நோய் ரொம்ப முக்கியமானது, அதுக்கு போராடணுங்கிற எண்ணத்தோட பெரியாருடைய சிந்தனைக்கு, பெரியாருடைய தொண்டன் எடுத்துக்கொண்ட சூளுரைக்கு ஏற்ப இருக்கிறோம். பார்ப்பன சங்கம் ஆரம்பித்த உடனே பழனியில் ஒரு மாநாடு நடத்தினாங்க, நிறைய பார்ப்பன அம்மையார்களே வந்தாங்க. அதுக்கு தினமலர் மட்டும் இல்லை, தினமலர் கூட்டம் அங்கே பெரியார் வந்திருந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஏன்னா இளைஞர்களுக்கு தெரியாது, புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பாடை கட்டினாங்க, பாடை கட்டி அதில் ஒரு ஆளை படுக்க வச்சா, அல்லது ஏதோ ஒரு குடும்பாவை போட்டிருப்பான், ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்திருக்கோம், அதில் போட்டு வீரமணின்னு எழுதுனான். வீரமணிக்கு பாடை கட்டுவோம் அப்படின்னு பாடை கட்டி அந்த ஊர்வலத்தில் தூக்கிக்கிட்டு வீரமணிக்கு பாடை கட்டி விட்டோம், வீரமணிக்கு பாடை கட்டி விட்டோம் நாங்கள். அடுத்த வாரம் பழனியில் கூட்டம் போட்டோம், எம்ஜிஆர் ஆட்சி அப்போ, அவர் அதுக்கு அனுமதி எல்லாம் கொடுத்துருந்தார் போகிறாங்க. அது நடந்தது என்கிட்ட. இப்போ நான் போன உடனே முதல்ல செய்தியாளர்கள்லாம் வந்து என்கிட்ட, என்னங்க இந்த மாதிரி உங்களுக்கு பாடை கட்டி தூக்குனாங்களே பிராமணர் சங்கத்திலேருந்து அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு கோபம் வரலையா, ஆத்திரம் வரலையா? இல்லையா, நிறைய இடங்களில் கட்டணும்னு விரும்புகிறேன் நான், இதுதான் பதில் சொன்னேன். ஏன்னு கேட்டால், இந்த பார்ப்பனர்கள்ட்ட ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்னன்னா, அவன் வீட்டில் பொணம் செத்து போனாலே எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளே வைக்க மாட்டான்,
பட்டுன்னு உடனே தூக்கி வெளியில் போட்டுருவான். போட்டது மட்டுமல்ல, எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவன் ரொம்ப ப்ராக்டிக்கல் மெட்டீரியலிஸ்ட். அவன் நம்மால் வந்து அவன் ஸ்பிரிச்சுவலிசம் பேசுகிற மெட்டீரியலிஸ்ட்டு, நம்மால் வந்து மெட்டீரியலிசம் பேசிக்கிட்டு இருக்கிற ஸ்பிரிச்சுவலிஸ்ட் மாதிரி. என் பேரை வர்றான் இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், பேரை வந்த உடனே அவர் எழுப்புறவா போகிறாரு, நல்லா என்னவோ ஒரு ஒரு ஆசாபாசம் அவ்வளோதான். தவிர அவன் பார்த்து என்ன செய்ய போகிறான், இன்னும் கொஞ்சம் அழுவ போகிறான், இவனை கட்டி அழுவ போகிறான், இவ்வளோதான். தூக்கி போட்டு போகிறத விட்டு அவன் செத்து போன ஒருப்பாடு, அது யாராக இருந்தாலும் பணம்தான், ரொம்ப கரெக்டாக இருக்கான். சரி, அந்த வழியில் அதை தூக்குறதுக்கே சவுண்டி பாப்பான்னு ஒரு ஜாதி வச்சுருக்கான். இவன் தூக்க மாட்டான், சவுண்டி பாப்பான்னா அதில் மட்டும் அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி அங்கேயும் இருக்குது. அது சவுண்டி பாப்பான், இந்த சவுண்டி பாப்பான்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து வச்சுருப்பாங்க, ஏ சவுண்டியை கூப்பிட்டு வருமா பூராமை போட்டு, அதே மாதிரி பார்த்தாங்க பூராமை. திருமலர் இதுக்கு ஒருத்தர் இறந்து போனாங்க, நான் போய் மனிதாபிமானத்தோடு திருச்சி போனேன், அங்கேயே போய் எடுக்கும்போது தான் அந்த சடங்கு நடக்கும்போது நான் போய் சேர்ந்துட்டேன், உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப மிக முக்கியம், அங்கேயே சவுண்டி பாப்பான்னு தான் இருந்தான் எனக்கு பார்த்தேன் நான் போகிறாம ஓரமாக, அது வேறு விஷயம். நான் சொன்னேன் சவுண்டி பார்ப்பனால் தான் தூக்குவான். அப்படின்னா ஏன் பூனத்தை பாடைய வச்சு பார்ப்பனர்களே தூக்குனாங்கன்னா ஜாதி ஒழிஞ்சு போச்சு, ஜாதி ஒழிப்புக்கு அதுதான் துவக்கம்னா எத்தனை முறை வேணாலும் தூக்கிட்டேன், அதுதான் ரொம்ப மிக முக்கியம். எனக்கு மகிழ்ச்சி தான், இதில் ஒன்றும் இது இல்லைன்னு சொன்னான். ஆகவே தான் நடக்கட்டும், இவங்களால் முடியுமான்னு அந்த இதென்ன வன்முறையை தெரியாதவனாவே இந்த மனு தர்மத்தில் என்ன எழுதியிருக்கான், மனு தர்மம் தானே அவங்களுக்கு அரசியல் சட்டம், இந்த மனு தர்மத்தில் என்ன எழுதியிருக்கு, உபாய விதி அடையிறதுக்கு அவங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு வரும்போது 7வது அத்தியாயத்தில் 107வது ஸ்லோகத்தில் என்ன எழுதுறான், இந்தப்படியாக சத்ரு ஜெயம் செய்கிறவனுக்கு எதிரியை ஒழிக்கிறதுக்கு, சத்ருவை ஜெயம் சத்ரு ஜெயம் செய்கிறவனுக்கு யார் உதோகரம் செய்கிறார்களோ அது மாதிரி அவர்களை சாம வேத தான தண்ட உபாயங்களால் தனக்கு சுவாதீனப்படுத்த வேண்டியது. ஆனால் எல்லாத்தையும் விரோதிகள் சாமவேத தண்டங்களால் சுவாதீனப்படாவிட்டால் மாத்திரமே தண்டோபாயம் மெதுவாக அழிக்க வேண்டியது. அதனால் வன்முறை அவங்களுக்கு கைவந்த கலை, தத்துவ ரீதியாகவே அங்கீகரிக்கப்பட்டது. திராவிட தத்துவத்தில் அறநிலை வன்முறையை ஏற்றுக்கொள்ளாது, ரெண்டுமே அதுலேயும் வித்தியாசம். திராவிட தத்துவம் வன்முறையை ஏற்காது. இதுவரையில் பெரியார் எங்கேயாவது வன்முறை நடத்தியிருக்காருன்னு, வன்முறை நடந்ததற்கு எதிராக காந்தியார் இறந்து போன உடனே பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததே தந்தை பெரியார், திராவிட இயக்கம். கலைஞர் வேகமாக பேசினார், பாப்பான் சுட்டு கொண்டவன் பாப்பான்னு, சன்னாசி நல்லூர் நன்னிலத்தில் புதியதோர் உலகம் செய்யணும்னு ஒரு புத்தகம் இருக்குது, 48 பத்து நாளில் கூட்டம் போடுறாங்க. கலைஞர் அப்போ மாணவர், ரொம்ப வேகமாக பேசினார். பெரியார் பேசுகிறார், அடுத்தபடியாக பேசும்போது சொன்னார், இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி ஆவேசம் பச்சக்கூடாது. யார் கலைஞர், கலைஞரை போய் அப்போ அவர் மாணவர், எங்களை மாதிரி பிரச்சாரர்கள், அவர் ஆவேசத்தில் பார்ப்பனர்கள் எவ்வளோ நேரம் அப்படின்னு வேகமாக பேசின உடனே இங்கே அக்ரஹாரம் தப்புமா இந்த மாதிரி வந்திருக்கீங்களே அங்கே அப்படின்னு. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் மற்ற இடங்களில் மொரார்ஜி தேசாய் உள்துறை அமைச்சராக இருந்தபோது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்கார், பல அக்ரஹாரங்கள் தாக்கப்பட்டன, தீ வைக்கப்பட்டன, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பார்ப்பனர் கூட ஆபத்து வராது காத்த பெருமை தந்தை பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் சார்ந்தது. இங்கே சொன்னார், துப்பாக்கியை பிடிச்ச கை எது, இந்துத்துவா, அதை தான் அழிக்கணுமே தவிர அதுக்கு கருவியாக இருந்திருக்கிறானே அவனை பற்றி அதுக்கு சம்பந்தப்பட்டவனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு தத்துவத்தை விளக்கிய தத்துவ கர்த்தா தந்தை பெரியார். எனவே தான் இப்படியெல்லாம் அவர் எழுதுறது மூலமாக நாங்கள் பயந்துட மாட்டோம். இதுக்கு காரணமே இப்படி எழுத வேண்டிய அவசியம் தஞ்சை மாநாடும் இந்த திராவிட கொள்கை விளக்க அறிக்கை, அதோடு இந்த கொள்கை இந்த பெரியாருக்கு பிறகு 45 ஆண்டுகள் ஆயிற்று, இன்னைக்கு பூரா ஐயா மறைஞ்சி இவ்வளோ பெரிய ஆண்டுகள் ஆன உட்பாடு இந்த இயக்கம் இருக்காதுன்னு நினச்சாங்க, உலகளாவிய இயக்கமாக இருக்கிறது இந்த தத்துவம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அழியாத தத்துவமாக இருப்பது மட்டுமல்ல, அந்த மாநாட்டில் வந்த அத்தனை தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் உட்பட இந்த கொள்கை விளக்கத்தை ஏற்றது மட்டுமல்லாமல் இதுதான் எங்களுக்கு வழிகாட்டும் பாதை என்று சொன்ன காரணத்தினாலே இன்னமும் ஆத்திரம் அவர்களுக்கு இருக்கலாம். அந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. நான் பெரியார் தொண்டன், பெரியார் சொல்வார், மனிதன் நோயினால் சாகக்கூடாது, அது சரியான சாவு இல்லை, விபத்தினால சாகனா பயன் இல்லை, ஒரு கொள்கைக்காக செத்தால் அதை விட அது ரொம்ப லாபமாக இருக்கும். அப்புறம் அதுக்குடைய விளைவுகள் இருக்கும்ல, அந்த விளைவுகள் என்ன இருக்குங்கிறது தானே இந்த கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், அதுதானே மிக முக்கியம். அரசியல் நான் சொல்கிறது அறிவியல், எவ்ரி ஆக்ஷன் இது நியூட்டன் லா, எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன். அதனால் அது எனக்கு தெரிய போகிறதில்லை, அதுக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை.
என்னையும் குற்றவாளியாக ஆக்க முடியாது, நீங்கள் தண்டிக்க முடியாது, ஏன்னா நான் இல்லை உயிரோட. அதுதானே தத்துவம். யோசியுங்கள் நண்பர்களே, நீங்கள் அவசரமாக வாருங்கள். ரெண்டாவது, நான் பிஜேபிக்காரங்களை மாதிரி அல்லது காவிக்காரங்களை மாதிரி இந்த இசட் ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடியவல்ல. எனக்கு ஏபிசியில் ஏ கூட கிடையாது, இல்லை ஏன் கூட பாதுகா மெய்க்காவலர்லாம் கிடையாது. மெய் பேசுறது தான் எங்களுக்கு தெரியுமே தவிர, இந்த மெய்யை காக்கிறது தான் எங்களுக்கு தெரிய தவிர, மெய்க்காவலர்கள் கிடையாது எனக்கு. தனியாக தான் இருக்கேன், டிரைவர் இருக்காருங்க ஓட்டுறது. அதனால் அது கூட அவர் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், அவரும் பாதுகாப்பாக ஓட்டுக்கிட்டே இருப்பார். எப்போ வேணாலும் வரலாம், நான் ஒன்றும் பெரிய அரண்மனைக்குள்ளே இருக்கிறது. எங்கள் வீட்டுக்கு எப்போது போலீஸ் பாதுகாப்பு போட்டால் நான் அதை விரும்புறதில்லை. போலீஸ் பொதுமக்கள் இருக்காங்க, மக்களோட இருக்கிறவனுக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் சுயமரியாதை தத்துவமே அதுதான். நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்போதும் செலவு கணக்கு, வீட்டில் செலவு கணக்கு எழுதிடுவாங்க, திரும்பி போனால் வரவு கணக்கு, அவ்வளோதான். போகும்போதெல்லாம் அவ்வளோதான், அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு என்ன அர்த்தம்? ஆகவே தான் நண்பர்களே, விரைந்து வாருங்கள், திட்டமிடுங்கள். தினமலரே இன்னும் நீங்கள் பெரிய செய்தியாக போட்டு நல்ல அளவுக்கு யார் யாரை தயாரிக்க வேண்டுமோ, தினமலர் கூட்டமே, துக்குள கூட்டமே, விஜயபாரத கூட்டமே, காவி கூட்டமே, பார்ப்பன கூட்டமே, அதுக்கும் கூட அவன் வரமாட்டான். நம்மளால் கூலியாக பயன்படுத்துறதுக்கு நிறைய இருக்கா, இப்போ நடக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக எத்தனை பேர் நடக்கிறான். ஆனால் நண்பர்களே, இந்த கொள்கையை அசைக்க முடியாது. பெரியார் சொன்னார் பாருங்கள், அதுலேயும் கடைசியாக, ராமசாமிக்கு குறை வருமே தவிர சுயமரியாதைக்கு குறை வராது. இந்த வருமான வரி தொல்லையை போட்டு வந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் ஐயா பேசினார் ஒரு தடவை, உங்களுக்கு வயசாகிடுச்சு, அது வரையில் வைக்கணும்னு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, மத்திய அமைச்சர்னு சொல்லி அப்போ தான் சொல்லியிருந்தார். அங்கே ஷீலா தீட்சத் அவங்க மாமனார் தான் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போ பூராமே அவர் சொன்னார், என்னன்னா பெரியார் இப்படி பேசுகிறாருன்னாரு, அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ரொம்ப நாள் இருக்க மாட்டார். உமாசங்கர் தீட்சத், அவங்களுடைய மருமக தான் ஷீலா தீட்சத். இந்த உமாசங்கர் தீட்சத்து வந்து நேரு வீட்டு கணக்கப்பிள்ள, அவர் பூராமல் நேரு வீட்டில் கணக்கு எழுதினவர் அங்கே அலகாபாத்தில். அவர் வந்து அங்கே உள்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து இதை சொன்னார், பெரியார் இப்படி பேசுகிறாருன்னார். உடனே பேசுகிறாருன்னு சொன்ன உடனே அது வந்து அவருக்கு வயசாகிடுச்சு, கொஞ்ச நாள் இப்படி பேசுவார், அப்புறம் பேசுவாள், அது ஒன்றும் இருக்காது அப்படி. உடனே கோயம்புத்தூரில் நாங்கள் பேசுகிறோம், நானும் பேசுகிறேன், தெப்பக்குளம் மைதானம். அதுக்கு ஐயா சொன்னார், பத்திரிக்காரங்க ஒன்று எழுதி கேட்டாங்க ஐயாட்ட வந்து, இப்படி சொல்லியிருக்காரு சாயந்தரம் நியூஸ் வந்திருக்கேன்னு. அப்படியா, சரி, எனக்கு வயசாகிடுச்சு, என் இயக்கத்துக்கு வயசாகலையே, என் இயக்க தோழர்களுக்கு வயசாகலையே அப்படின்னு அது ஒன்றும் பார்த்துக்குவாங்க, அதனால் ஒன்றும் இல்லைன்னார். ஆகவே தோழர்களே, நீங்கள் வந்து இந்த கொள்கை விளக்கத்தை கேட்டமைக்கு நன்றி. செய்தியாளர்கள், ஊடகவியலாளர் உட்பட உங்கள் கருத்துக்களை தாராளமாக, மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எழுதுங்கள், மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக விமர்சியுங்கள். நாங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன், திருத்த வேண்டியதாக இருந்தால் திருத்தி கொள்வோம், திருந்த வேண்டியவர்களாக இருந்தால் திருந்துங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.